ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்த கிரிப்டோ கரன்சி நியூஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக் எஃப்டிஎம் அண்ட் யான் ஃபைனான்ஸோட டேவ் டீம் கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, அண்ட் உக்ரைனோட டெபுட்டி மினிஸ்டர் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி பற்றி பேசியிருக்காரு. தென் எல் சலடாரில் சிவோ ஏடிஎம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. இதெல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணி முடிவு பண்ணுங்க, மறக்காம அதோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நிறைய மார்க்கெட் பேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ சீனியர் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஃபேண்டம் ஃபவுண்டேஷன் ஆண்டன் நெல் அண்ட் ஆண்ட்ரி கிராஞ்சி அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டெஃபி அண்ட் கிரிப்டோ ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் அரௌண்ட் 25 ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் தே ஆர் டெர்மினேட்டிங் ஆன் 3rd April 2022 டேட் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபேண்டமும் சரி யான் ஃபைனான்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக டம்ப் ஆகுது. நியர்லி எஃப்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா -15% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸில் ட்ராப் ஆச்சு. எதனால்னா அவங்களோட டேவ் டீம் சைட் கிட்டேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் யான் ஃபைனான்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ பிடிசியும் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து ப்ரைஸ் வைஸில் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் உக்ரைனோட டெபுட்டி மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வி ஆர் ஏபிள் டு ஆப்ரேட் இன்டர்நேஷனலி பிகாஸ் ஆஃப் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்கு, இவங்க ஃபுல்லாகவே இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் அண்ட் கிரிப்டோவை வந்து டொனேஷனாக கூட வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனில் கிரிப்டோன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து அந்த ஊரோட மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. தென் எல் சலடாரில் நியூ வாச்சியோ ஏடிஎம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் பீச் அப்படின்ற அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் கூட இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஇஓ ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஃபைனான்சியல் கன்சல்டன்சி குரூப் வந்து இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா $50,000 வரையும் பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிஇஓவே வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா $50,000 வந்து ரீச் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இந்த வார் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதாலே பார்த்தீங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணியே பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து மூவ் ஆகுதுன்னு. தென் ஒரு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு என்னன்னா கர்டானோ ஆடோ பிகாம்ஸ் மோஸ்ட் யூஸ்ட் பிளாக் செயின் வித் லோவஸ்ட் ஃபீஸ். ஸோ இந்த கர்டானோ ஆடாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிக பீப்புள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கதா ஒரு டேட்டா வந்திருக்கு. என்ன தான் ஆடாவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிட்டே இருந்தாலும் அதோட யூஸ் கேசஸ் வைஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எக்கச்சக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆடாக்காக. ஸோ ப்ரைஸ் வைஸில் இப்போ நல்லா ட்ராப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஆடாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே வந்து லாங் டேர்ம் மூவ் விட்டுருங்க. அண்ட் என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸான ஓப்பன் சீல வந்து பார்த்தீங்கன்னா 27% பிப்ரவரியில் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் என்எஃப்டிஸ்லாம் பை பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக கூட இந்த ஓப்பன் சி பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் போச்சு, ஹேக்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்தது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ட்ராப் ஆயிருக்கு. தென் ரஷ்யாவில் விசா அண்ட் மாஸ்டர் கார்டு சர்வீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பிளாக்செயின் டெக்னாலஜி அண்ட் கிரிப்டோ பேமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக வந்து இம்பார்ட்டண்ட்டான கிரிப்டோ கரன்சி அப்டேட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.